Hi, welcome to Tamil Tasty Food. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பூண்டு தக்காளி சட்னி. இது நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்தோட போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். 10 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். கடாயில தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். அதுல நம்ம இந்த பூண்டை நம்ம ஓரளவு கோல்டன் கலர் வர வரைக்கும் வணக்கிக்குவோம். இப்போ இது லேசா செவந்து வரும்போது ஒரு பல்லாரி வெங்காயம் சன்னமா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இதோட போட்டு நல்லா கூடவே வணக்கிக்கலாம். இப்போ பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வணங்கி வரும்போது மல்லித்தலை தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவு வணங்கிடுச்சு. நம்ம தக்காளியும் சேர்த்து வணக்கிடுவோம். இது எல்லாமே நல்லா வணங்கி வரும்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாமா போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு சூடாற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது நல்லா வணங்கி வந்துட்டுருக்கட்டும். நாம் மசாலாக்களை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்படுதுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி வணக்கிட்டு சூடு ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடு ஆற விட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். கடாயில் தேங்காய் ஊற்றிருக்கேன் 2 டீஸ்பூன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டோம். இப்போ இது பொரிஞ்சு வரும்போது 2 இலை கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நாம் கருவேப்பிலை 2 இணுக்கு போட்டுக்குவோம். இப்போ இது கூட நல்லா பொரிஞ்சதும் நான் மிக்சி ஜாரில் ஓட்டி வச்சுருந்தேன் அந்த தக்காளி மசாலாவை, தக்காளி, பூண்டு, பல்லாரி வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாசை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி கொஞ்சம் தண்ணி அலசி இதில் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டோம்னா நாம் செஞ்ச பூண்டு தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.